வெல்கம் டு அனிஸ் குக்கி. இன்றைக்கி நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு அருமையான குழம்பு செய்ய போகிறோங்க. புளிக்குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு சுவையில் நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சேப்பங்கிழங்கு வந்து காலையில் வைக்கணும்னா நைட்டே நம்ம வந்து அவிச்சிட்டு அந்த தோலோடவே அப்படியே மூடி வச்சிடணும். இல்லை நைட்டுக்கு செய்யணும்னா காலையில் நீங்கள் அவிச்சிட்டு அந்த தோலோடு வச்சிடணும். அவுத்து தோலை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு அது கூடவே குயிக்காக வைக்கிற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். வளவளப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி செய்கிறப்போது குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம வந்து நறுக்கினது கூட தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் வச்சுக்கோங்க. அதையும் போட்டு இது கூட புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி வந்து நிறைய கலகலாக கரைச்சி ஊற்றாமல் தக்காளியை கொஞ்சம் கூடுதலாகவும் புளியை கொஞ்சம் கம்மியாகவும் கரைச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் தான் இதுக்கு மெயினுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கணும், லைட்டாக வதக்கிட்டு போடாதீங்க, அதோடய ஃப்ளேவர் இருக்காது. அதுக்கப்புறம் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி இதை வந்து எடுத்துக்கலாம். குயிக்காக செஞ்சிடலாம். டக்கு டக்குன்னு அடுப்பில் கடாய் வச்சோமா, எண்ணெய் ஊற்றுறமா, இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுமா, எண்ணெயில் போட்டு வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வர்றதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினது நம்ம கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா குழம்பு, அதை இது இதை கூட இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா வத்தணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது இந்த குழம்பு. இது வந்து கொஞ்சம் வத்த குழம்பு டைப்பில் நல்லா கொஞ்சம் கிரேவியாக திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு அது திக்காக இருந்தால் தான், அதாவது அந்த சேப்பங்கிழங்கும் அந்த கிரேவியும் வந்து ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு மீன் குழம்பு வந்து சாப்பிட்ட ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இறக்குறதுக்கு மாதிரி நம்ம நான் என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணுறப்போ அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய ஸ்மெல் வருமா, தேங்காய் ஸ்மெல் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தேங்காய் பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா பாருங்களேன். பார்க்கவே பயங்கரமாக இருக்கல, சூப்பராக இருக்கல, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டே ட்ரை பண்ணுங்கள். வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இந்த புளியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை தூவி இறக்கி கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு இறக்கி பார்த்தா அடடடா, சாதத்தோடு அப்படியே சூடாக அள்ளி போட்டு சாப்பிட்றப்ப சொல்ல வார்த்தையிலங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.